Hi my dear friends and family, welcome to Best Craft in Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூனிகார்ன் ஸ்டிக்கர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலையும் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச யூனிகார்ன் டயக்ராம்லாம் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நான் வந்து பென்சிலில் யூனிகார்னோட இதெல்லாம் வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து வரும், இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக நான் வந்து ஒரு பிளாக் பென்னில் வந்து நான் வரைய போகிறேன். ஸோ இது வந்து பிளாக் ஜெல் பென் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட பிளாக் ஸ்கெட்ச் இல்லை அப்படின்ற போது நீங்கள் வந்து பிளாக் பென்னில் கூட நீங்கள் தாராளமாக வரையலாம். நம்ம ஆல்ரெடி எமோஜி ஸ்டிக்கர்ஸ்லாம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான், பட் வந்து டயக்ராம்லாம் கொஞ்சம் வந்து அழகாக வரையணும், அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர் வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரில் வந்து நம்ம செல்லோ டேப்லேயே பண்ணியிருப்போம்ல, இதில் வந்து டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இந்த டயக்ராம் வரைய தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாகிடும், சூப்பராக இருக்கும் பார்க்கவும். நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிள் சிம்பிள் டயக்ராமாக வரைங்க. நான் பார்த்தேன்னா பெரிய பெரிய யூனிகார்னோட டயக்ராம்லாம் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் பெருசு பெருசாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் அதுவே கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட வரையலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரே ஏர்ஃபோர் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அந்த ஒரு ஏர்ஃபோர் ஷீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு வந்துட்டு நம்ம கேரம்போர்டு வீடியோ பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கேரம்போர்டு கேரம்போர்டுன்னு சொல்லிட்டு. நான் ஸ்மால் சைஸில் செஞ்சுருப்பேன், அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கேட்டாங்க. ஸோ செய்யலாம் தான் இருக்கேன், பட் வந்து அந்த சைஸ்க்கு வந்து என்கிட்ட வந்து கார்போர்டு கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிடச்ச உடனே உங்களுக்கு வந்து செஞ்சு நான் அப்லோட் பண்ணிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர் வந்து வால் ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க பேப்பரில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லைமு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பென்னில் வரைஞ்சிட்டேன். ஸோ பென்சிலில் வரைஞ்சதெல்லாம் நம்ம இரேஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கலர் கொடுத்துட்டேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிங்க்கு தான் வந்து நான் மோஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். பிங்க் அண்ட் வந்து எல்லோ, இது ரெண்டு கலரை தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ரெண்டு கலரும் செம்மையாக இருக்கும் யூனிகார்னுக்கு. ஓகே, இந்த கலர்லாம் வந்து நீங்களே பார்த்து அடிச்சுக்கோங்க, அதெல்லாம் காட்டினாலே வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும். ஸோ அதுக்காக நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லோ டேப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அது ஒட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட செல்லோ டேப் இல்லைனாலும் பரவாயில்ல, தாராளமாக வந்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தானே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களோட இஷ்டம் தான் அது. நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை வந்து நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாக செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஸ்டிக்கரை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் தனித்தனியாக வந்து ஸ்டிக்கரை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் மாதிரி கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இந்த பெரிய பெரிய யூனிகார்ன் வந்து கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் இதுவானாலும் அந்த ஸ்டிக்கர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசுன்னு கூட இல்லை, இதை நீங்கள் கொஞ்சம் குட்டியாக கூட நீங்கள் வரையலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு சைஸில் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். ரொம்பவே ஈஸி தான் வரையிறது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் யூனிகார்ன்லாம். ஸோ நான் எல்லா ஸ்டிக்கரும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா ஸ்டிக்கர்லேயுமே கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால தான் பார்க்க ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம கடையிலலாம் ஸ்டிக்கர் வாங்குவோம்ல, ஸோ அது ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிக்கரை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர் ஷீட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷீட்டு, அதாவது ஓஹெச்பி ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும்ல, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா செல்லோ டேப்பே வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஓஹெச்பி பேப்பரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்டாப்லர் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து ரெண்டும் தனித்தனியாக வராதுல, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து சார்ட் வேணும். நீங்கள் என்ன கலர் சார்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் வந்து யூனிகார்ன் வந்து பிங்க் கலரில் இருக்கும்ல. ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலர் சார்ட்டே வந்து கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்கு தான், பட் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக இருக்குல்ல, நீங்கள் அது கூட கொடுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நாலாம் அடிச்சுட்டு குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை நம்ம எங்கே ஒட்ட போகிறோன்னா, இது வந்து நாலு பக்கம் கார்னரில் வந்து ஒட்ட போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டாப்லர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது வந்து நம்ம தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோம். பார்க்கவும் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்டாப்லர் பின் வந்து தெரியாது ரொம்ப, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கம் போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோன்னா அந்த ஸ்டாப்லர் பண்ணதே சுத்தமாக தெரியாது நம்மளுக்கு, பார்க்கவும் ஸ்டிக்கர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து மூணு பக்கம் ஒட்டிக்கிறேன், ஒரு பக்கம் மட்டும் நான் ஒட்டாமல் விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ பெரிய சைஸில் வந்து சார்ட் எடுத்திருக்கேன், அதே பிங்க் கலரில். அதில் வந்துட்டு நம்ம யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக எழுதுனீங்கன்னா யூனிகார்ன் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக எழுதுனதுனால வெறும் யூனிகார்ன் மட்டும் எழுதிட்டு அதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எழுதிட்டு நான் ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேலே தான் ஒட்ட போகிறோம், ஒரு பக்கம் மட்டும் ஒட்டாமல் இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் இதை வந்து ரெடி பண்ணது. இதை வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டோன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஒரு போர்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ வந்து இதில் தான் வந்து நம்ம எல்லா ஸ்டிக்கரையும் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டபுள் சைட் டேப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேப் பார்த்திங்கன்னா டிஷ்யூ டேப்புன்னு சொல்லுவாங்க, ஸோ இதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம செல்லோ டேப்பை வந்து மூணாக மடித்து ரெண்டாக மடித்து நம்ம ஒட்டியிருப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்தமாரி டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிக்கர்னால நான் வந்து இந்த ஐடியா யூஸ் பண்ணேன். ஓகே, இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கரையும் நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்கரையும் நான் ஒட்டிட்டேன். பாதி தான் ஒட்டினேன், பாதி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டிக்கர் வந்து இல்லை ஒட்ட முடியல, அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அதில். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கம் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், பாதி ஸ்டிக்கர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிக்கர் செஞ்சுருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம யூனிகார்ன் ஸ்டிக்கர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்காக நான் இந்தமாரி ஒரு கவர் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு அட்டை இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கடையில் வாங்குவோம்ல, அதே ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம கடையில் வாங்கியிருப்போம்ல ஸ்டிக்கர், அது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கள்ல பேக் பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் என்னோடய யூனிகார்ன் நோட் எடுத்துகிட்டு அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நான் ஒட்டிட போகிறேன். இதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்கிப் பண்ணிடலாம், அந்த கவர் கூட உங்களுக்கு வேணானா நீங்கள் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் பார்க்க அப்படி கடையில் வாங்குகிற ஸ்டிக்கர் மாதிரி இருக்கணுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணது. ஓகே, பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒட்டுறேன், அப்படியே ரியல் ஸ்டிக்கர் மாதிரியே இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நீங்களே மேக் பண்ணி யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டிக்கர் மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவுமே வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே நான் வந்து பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட். டாடா, பை பை.